हेलो वीवर्स वेलकम टू केआर लाइफस्टाइल चैनल इनकी नम्बर चैनल एन टॉपिक पाक्का पोरुना जीडीपी जीडीपी एन्राल एन्न ओरु नाटोड पोरुलाधारत्त मेंशन पन्रुदा इंद जीडीपी क्रॉस डोमेस्टिक प्रोडक्ट அதாவது ஒரு நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி ப்ளஸ் சர்வீசஸ் அதோட மொத்த வேல்யூவை கால்குலேட் பண்ணுறது இந்த ஜிடிபி. இந்தியா போன்ற நாடுகளில் எந்த மாதிரி மெத்தடை வச்சு இந்த ஜிடிபியை கணக்கிடுறாங்க என்பதை பார்த்தோன்னா எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது செலவினங்களை அடிப்படையாக வச்சு தான் இந்தியா போன்ற நாடுகள் இந்த ஜிடிபியை கணக்கிடுறாங்க. அந்த நாட்டுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கா குறைஞ்சிருக்கா என்பதை கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஜிடிபியை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க என்பதை டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இந்த நாலு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த ஃபார்முலாவை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலா கன்செப்ஷன், உள்நாட்டில் எவ்வளவு நுகர்வோர் இருக்காங்க என்பதை கால்குலேட் பண்ணுறது தான் இந்த கன்செப்ஷன். அதாவது தனிப்பட்ட முறையில் நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோமோ அதற்கான செலவுகள். இரண்டாவது ஃபார்முலா இன்வெஸ்ட்மெண்ட், தனிப்பட்ட முறையில் நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆனாலும் சரி, ப்ரைவேட் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் ஆனாலும் சரி, பிஸ்னஸ்க்காக நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆனாலும் சரி, கவர்மெண்ட்டோடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆனாலும் சரி, இந்த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நம்மளுடைய இரண்டாவது ஃபார்முலாவான இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே ஆட் ஆகும். தேர்ட் ஃபார்முலா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அரசு செலவினங்கள். அரசு பண்ணக்கூடிய எல்லா செலவினங்களுமே இந்த மூணாவது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளே ஆட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்டில் இப்போ பிரிட்ஜ் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை பில்டிங் கட்டுறதா இருக்கட்டும், அதுக்கான வரக்கூடிய செலவுகள் எல்லாமே இது கூட சேரும். நான்காவது ஃபார்முலா எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி. நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்களுடைய வருமானங்களில் ஆட் பண்ணுறதும் இறக்குமதி பண்ணக்கூடிய பணத்தை மைனஸ் பண்ணுறதும் இது கூட சேரும். இப்போ இந்தியாவில் நிறைய பொருட்கள் உற்பத்தி பண்ணி நம்ம வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நிறைய கார் கம்பெனிங்க மேனுஃபேக்சர் பண்ணி வேர்ல்ட் லெவலில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி உணவுப் பொருட்களையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஏற்றுமதி. இறக்குமதின்னு பார்த்தோன்னா நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட முடியாத பொருட்கள் நம்ம வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பெட்ரோல், டீசல், க்ரூட் ஆயில் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து இங்கே இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்துட்டு இம்போர்ட் லிஸ்ட்டில் சேரும். ஸோ இந்த நாலு ஃபார்முலாவுடைய ஃபைனல் வேல்யூ தான் இந்த ஜிடிபி. இந்தியாவுடைய ஜிடிபி எந்த லெவலில் இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஜிடிபி லிஸ்ட்டில் நம்மளுடைய இந்தியா மூணாவது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல அமெரிக்காவும் இரண்டாவது இடத்துல சைனாவும் இருக்குது. 2006 2016 வரைக்கும் நம்மளுடைய இந்தியாவுடைய ஜிடிபி நல்லாவே உயர்ந்த நிலையில் இருந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு. 2015 நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி 8% இருந்திருக்கு, ஆனால் இப்போ 5% குறைஞ்சிருக்கு. நம்மளுடைய நாட்டோடைய ஜனத்தொகையை கம்பேர் பண்ணி பார்க்கும் போதும் இந்த 5% ஜிடிபி ரொம்பவே குறைவு. நம்ம நாட்டோட ஜனத்தொகையை கம்பேர் பண்ணும்போது 9% ஜிடிபி இருக்கணும்னு பொருளாதார நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவோட ஜிடிபி எதனால் குறைஞ்சிருக்கு, இதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் மேம்படுத்தலாம் என்பதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். சைனிங் ஆஃப் அமினா.